அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10ஆம் வகுப்பு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அதாவது ஆயத்தொலை வடிவியல், யூனிட் எக்ஸசைஸ், அதாவது அலகு பயிற்சி 5ல 10ஆம் சம் பார்க்க போகிறோம். எ பர்சன் ஸ்டாண்டிங் இன் எ ஜங்ஷன் கிராசிங் டூ ஸ்ட்ரீட் பாத் பை ஈக்குவேஷன் 2x மைனஸ் 3y பிளஸ் 4 சீக்குவல் டு 0 அண்ட் 3x பிளஸ் 4y மைனஸ் 5 சீக்குவல் டு 0. சீக் டு ரீச் த பாத் ஹூஸ் ஈக்குவேஷன் இஸ் 6x minus 7y plus 8 is equal to 0. In the least time, find the equation of the path that he should follow. 2x minus 3y plus 4 is equal to 0. மற்றும் 3x மற்றும் plus 4y minus 5 is equal to 0. என்ற இரண்டு பாதைகள் சந்திக்கும் புள்ளியில் நிற்கும் ஒருவர் 6x minus 7y plus 8 is equal to 0 என்ற நேர்கோட்டின் குறிக்கப்படும் பாதையை குறுகிய நேரத்தில் சென்றடைய அவர் செல்ல வேண்டிய பாதையின் சமன்பாட்டை காண்கின்றான். அதாவது ரெண்டு ரோடு கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கிறாரு. இவர் இந்த ரோட்டை ரீச் பண்ணணும். ஷார்டஸ்ட் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு தானே ஷார்டஸ்ட் ரோடு. ஸோ இந்த ரோடுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே எலிமினேஷன் மெத்தட் வந்து இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் கண்டுபிடிச்சா இதனுடைய சம்பாடு ஈஸியாக வந்துடுமா? ஸோ இந்த மாதிரி தான் போக போகிறோம். ஃபஸ்ட் இது ரெண்டுடைய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னதுன்னா 2x மைனஸ் 3y ப்ளஸ் 4 சீக்குவல் டு 0. இங்கே ரெண்டாவது என்னென்னா 3x மைனஸ் ப்ளஸ் 4y மைனஸ் 5 சீக்குவல் டு 0. இங்கே வந்து இது வந்து மூணால் பெருக்க போனால் இங்கே எக்ஸ் வந்து 6ஆக வரும். இதை ரெண்டால் பெருக்குனா இந்த எக்ஸ் வந்து 6ஆக மாறுமா? ஸோ ரெண்டையும் பெருக்க போகிறோம். 3ஆல் பெருக்கணும் என்ன வரும், 6x மைனஸ் 9y சீக்குவல் டு இந்த 4 வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 4 வருமா? மைனஸ் 4ன்னா மைனஸ் 12 வந்துடும். மைனஸ் 12 அதேமாதிரி இதை ரெண்டால் பெருக்க போகிறோம். ரெண்டால் பெருக்க போகிறோம், 6x ப்ளஸ் 8y சீக்குவல் டு இங்கிட்டுக்கு மைனஸ் 5 தான், அங்கே ப்ளஸ்ஸாக வந்துடும். ஸோ 10. ஸோ இப்போ சிம்பிள்ஸை மாற்றணும். சிம்பிள்ஸை மாற்றினா இங்கே மைனஸாக வரும், இங்கே மைனஸாக வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 17y சீக்குவல் டு 22 வரும். y சீக்குவல் டு 22/7. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். 2x ப்ளஸ் 3y சீக்குவல் டு மைனஸ் 4. வேலை இது ஒய்யோட வேலை தெரியுமா? ஸோ வெளியோட வேலை போடணும். 2x ப்ளஸ் 3 இங்கே ப்ராக்கெட்டில் 22/7 சீக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இதை பெருக்கணும்னா 2x ப்ளஸ் 66/7 சீக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 34x மைனஸ் 66/17 சீக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இது இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிளேஷனை போயிடும். ஸோ நமக்கு என்ன வரும், 34x மைனஸ் 66 சீக்குவல் டு 68, மைனஸ் 68 வருதும். ஸோ இப்போ 34x சீக்குவல் டு இங்கே இருக்க மைனஸ் ஆகணும் போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ மைனஸ் 68 ப்ளஸ் 66 வரும்போது 34x சீக்குவல் டு 2. ஸோ எக்ஸ்னு வச்சிடும் போது 2/34 இதை அடித்து கொடுத்தோம்னா எக்ஸ் சீக்குவல் டு 1/17 வரும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் கண்டுபிடிச்சா ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஈஸியான மெத்தட் என்ன, ஏ பை பி போடுவோமா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன் அது 6x மைனஸ் 7y ப்ளஸ் 8 சீக்குவல் டு 0. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, மைனஸ் ஏ பை பி. ஸோ மைனஸ் ஏ என்னது, 6. இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் போடுறோம், இங்கே மைனஸ் 7. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். ஸோ 6/7 இதான் M1. ஸோ M2 எப்படி கண்டிப்போம், M1 இன்ட்டு M2 சீக்குவல் டு மைனஸ் 1 வருமா? ஸோ அப் இன்னும் ஷார்ட்கட்ஸ் என்ன, இதை தலையில் மாற்றுறதா வந்தால் M2 வரும்போது இங்கே என்ன வரும்னா 7/6 மாறும். இங்கே ப்ளஸ்ல இருக்கும். ஸோ மைனஸில் வரும்போது வந்துடும். இதான் M2. இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் தெரியும். ரெண்டு பாயிண்ட் எழுதிடுவோம். 1/17, 22/7.
ஸோ ரெண்டு பாயிண்ட் கர்வ் தெரியும், ஒரு ஸ்லோப் தெரியும். அப்போ நம்ம ஈஸியாக ஈக்குவேஷன் முடிச்சிடலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? ஒய் மைனஸ் ஒய் ஒன் சீக்குவல் டு எம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஒய் மைனஸ் 22/17 சீக்குவல் டு மைனஸ் 7/6 எக்ஸ் ப்ளஸ் 1/17. ஸோ இப்போ சிக்ஸை வச்சு இதை பெருக்க போகிறோம், இதை வச்சு இதை பெருக்க போகிறோம். பெருக்கி 102y மைனஸ் 132 சீக்குவல் டு மைனஸ் 119x ப்ளஸ் சாரி மைனஸ் 7. இப்போ நம்ம எப்போதுமே சமன்பாட்டில் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இங்கிட்டு மைனஸ் எடுக்கணும், இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ 119x இங்கிட்டு ஒய் அப்படியே ப்ளஸ் இல்லை தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படியே வரும். 102y சீக்குவல் ஸோ மைனஸ் 132 இங்கிட்டு இருக்க சேல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக வரும். ஸோ ப்ளஸ் 7 சீக்குவல் டு 0. 119x ப்ளஸ் 102y மைனஸ் இதை கழித்தோம்னா 125 கழிச்சோம், 125 வரும். இதுதான் நமக்கு வேணுங்கிற சமன்பாடு. அந்த அவங்க எந்த லைன் எப்படி போடுற அந்த பாதுடைய சமன்பாடு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.